வணக்கம். நடிகர் திலகம் டிவி மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இந்த பதிவு போடக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன், ஆனால் இதை மாற்றுக்கூடாரத்தின் நண்பர் ஒருவர் அவங்க நடிகர் எம்ஜி ராமச்சந்திரனுடைய திரைப்படத்தை பற்றி பேசும்போது தேவையில்லாமல் அதிக பிரசங்கித்தனமாக நடிகர் திலகத்தின் மிக வெற்றிகரமாக ஓடிய திரைப்படத்தை ஓடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் பித்தலாட்ட செய்தியை வந்து போட்டிருக்காரு. ஸோ இதற்கு வந்து பதில் கொடுக்கல அப்படின்னா வந்து இதை அதை பார்க்கும் பொதுமக்கள் தவறாக நினைக்கக்கூடும் அப்படிங்கிறது ஆதாரத்துடன் இதை அவர் சொல்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அபத்தம், மிகப்பெரிய ஒரு பொய் பித்தலாட்டம் என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த பதிவு. 1964 தீபாவளிக்கு மிகப்பெரிய ஒரு போட்டி உருவாகிறது. காரணம் என்னவென்றால், நடிகர் திலகத்தின் 100வது திரைப்படமான நவராத்திரி திரைப்படம் வெளியாகிறது. அதனுடன் சேர்த்து பந்துலு அவர்களும் தன்னுடைய திரைப்படத்தை வெளியிடுகிறார், முரடன் முத்து திரைப்படத்தை. சாக நடிகர் திலகத்திற்கு வழக்கம் போல 2 திரைப்படங்கள் வெளியாகிறது தீபாவளிக்கு. முரடன் முத்து வந்து 34 அரங்குகளிலும் தமிழ்நாட்டிலும், அதே போல் நவராத்திரி திரைப்படம் 36 அரங்குகளிலும் தமிழகத்தில் வெளியாகிறது. ஸோ அதாவது ரெண்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 அரங்குகளில் நடிகர் திலகத்தின் படங்கள், புதிய படங்கள். இது தவிர நகரத்தின் மற்றும் சுற்றுப்புறத்தில் அவருடைய பழைய படங்கள் புதிய முறையில் விளம்பரப்படுத்தப்பட்டும் ஸோ வெளியாகிறது தீபாவளிக்கு. இந்த ஷிஃப்டிங் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த திரைப்படங்கள். ஸோ இப்படியாக நடிகர் திலகத்திற்கு வந்து எப்பவுமே வந்து அவருடைய படங்கள் தான் போட்டியே தவிர, ஸோ எம்ஜி ராமச்சந்திரன் போன்ற நடிகர்களின் படம்லாம் என்றைக்குமே வந்து போட்டியே வந்து கிடையாது. ஸோ ஒன்று ரெண்டு, அதாவது வசூல் என்பதை பொறுத்தவரை வந்து ஒரு நடிகருடைய படம் வந்து ஒரு சமயம் வந்து அதிகம் வசூல் செய்யலாம், இன்னொரு சமயம் வந்து கம்மியாக வசூல் செய்யலாம். இது வந்து எல்லாருக்குமே உகந்த ஒரு இது தான். ஸோ நடிகர் திலகத்தின் திரைப்படங்களை பொறுத்தவரை, ஸோ தமிழகத்தில் மக்கள் எல்லாருமே வந்து நடிகர் திலகத்தின் திரைப்படங்களுக்கு தான் தங்களுடைய குடும்பங்களை அதிகம் வந்து அழைத்து கொண்டு செல்வார்கள். ஸோ ஏன்னா ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த தீபாவளிக்கு மிகவும் ஆர்வம் அதிகமாக காரணம் வந்து 9 வேடங்களில் நடிகர் திலகம் பிரதான வேடங்களில் 9 வேடமிட்டு நடிக்கும் நவராத்திரி திரைப்படம் வெளியாகிறது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அது ஒரு 10 வேடம், 9 வேடம் கூட இல்லை, 10 வேடம் நடித்த திரைப்படம் நவராத்திரி. இது ஏ பி நாகராஜன் அவர்களுடைய இயக்கத்தில். இதற்கு போட்டியாக எம்ஜிஆர் அவர்களின் ஒளிவிளக்கு திரைப்படம், சாரி எம்ஜிஆர் அவர்களின் படகோட்டி திரைப்படம் வெளியாகிறது. ஸோ நடிகர் திலகத்தின் திரைப்படம் சென்னையில் 4 அரங்குகளில் வெளியாகிறது. ஸோ எம்ஜிஆர் அவர்களின் படகோட்டி 3 அரங்குகளில், அதாவது ஸோ 3 தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது அவருடைய படகோட்டி திரைப்படம். அது வந்து படகோட்டி வந்து கலர் படம், நவராத்திரி பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நவராத்திரி திரைப்படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை அமைப்பு, இது எல்லாமே 12 வருடத்தில் நடிகர் திலகம் அவர்கள் 100வது படத்தை வந்து எட்டி பிடிக்கிறார். ஸோ இது பண்ணுறாரு. எம்ஜிஆர் அவர்கள் படகோட்டி திரைப்படம் வெளியாகிறது. இது பிளாசா, புவனேஸ்வரி, க்ரௌன் ஆகிய 3 அரங்குகளில் எம்ஜிஆர் திரைப்படமும், ஸோ நடிகர் திலகத்தின் திரைப்படம் 4 அரங்குகளில், சென்னையில் வந்து மிட்லேண்டு, ராம், இந்த மாதிரி 4 அரங்குகளில் வந்து வெளியாகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 75 நாட்கள் உள்ள படகோட்டி வருவதற்குள் க்ரௌன்லேருந்து தூக்கிடுறாங்க படத்தை. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் வேல்யூ, இவ்வளோ பெரிய ஒரு வசூல் சக்கரவர்த்தி, அது இதுன்னு வந்து பேசிக்கிறாங்க. ஆனால் 75 நாள் கூட வந்து 3 ரிலீஸ் ஆன 3 அரங்கில் கூட வந்து தாக்குப்பிடிக்க முடியாமல் ஒரு அரங்கிலிருந்து எடுத்து விடுகிறார்கள். அதுக்கப்புறம் வந்து 100வது நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் பிளாசாவில் மட்டும்தான் வந்து தொடுது 100வது நாள். தமிழகத்தில் வேறு எங்குமே வந்து அந்த திரைப்படம் வந்து ஓடவே இல்லை, 100 நாள் வந்து ஓடவே இல்லை. ஸோ அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாசாவில் கூட 97 நாள்லேயே வந்து எடுத்திருப்பாங்க படத்தை. ஸோ அப்போ ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துடைய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இது வந்து ஒரு பெரிய லெவலில் நடக்குது. அந்த சமயத்தில் பிளாசாவில் ஹிந்தி படம் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தடையாக அந்த போராட்டம் அமைவதால், ஸோ அந்த 3 நாட்கள் கிடைத்து 100 நாட்களுடன் படத்தை வந்து தூக்கிடுறாங்க படகோட்டியை. ஆனால் நடிகர் திலகத்தின் நவராத்திரி திரைப்படம் 4 சென்னையில் வந்து 4 அரங்குகளிலுமே வந்து அந்த படம் வந்து 100+ டேஸ், 15 வாரங்களை கடக்கிறது, 16 வாரங்கள் ஓடுகிறது. இதே போல்
திருச்சியிலும் மதுரையிலும் 100 நாட்களை கடக்கிறது. ஸோ இவ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 வாரங்கள் கோவையில். ஸோ இவ்வளவு அருமையாக ஓடிய ஒரு வெற்றி படத்தை, மிகப்பெரிய ஒரு வசூல் செய்த ஒரு திரைப்படத்தை, அந்த படத்துக்கு வந்து பெரிய அளவில் விழாவும் வந்து பண்ணுறாங்க. ஸோ சக்ஸஸ் விழாவும் பண்ணுறாங்க. படகோட்டிக்கு இந்த மாதிரி எந்த விழாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு அரங்கில் வந்து ஓடிட்டு அதுவுமே கஷ்டப்பட்டு உண்ணப்புடி என்னப்புடின்னு சொல்லிட்டு ஓடின படத்துக்கு வந்து இவன் வந்து விழா பண்ணுவான். ஸோ ஆகவே அந்த படம் வந்து இந்த அளவில் தான் வந்து ஓடி இருக்கு. நீங்கள் வந்து இதையெல்லாம் வந்து இப்போ இதில் வரும் இந்த விளம்பரங்களை பார்த்து நீங்களே வந்து புரிந்து கொள்ளலாம் எது வந்து வெற்றி, உண்மையான ஒரு வெற்றி படம் என்று, எது வந்து பொய் பித்தலாட்டத்தை வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்களே வந்து இதை பார்த்து உணர்ந்து கொள்வீர்கள். 50 நாள் எல்லா அரங்கிலும் மோடிய விளம்பரம் பார்ப்பீர்கள் நவராத்திரி. அதே மாதிரி 100 டேஸ் எல்லாம் நீங்கள் வந்து விளம்பரம் பார்க்குறீங்க. ஸோ படகோட்டி பார்த்திங்கன்னா 75 நாளில் அதுலேயே என்ன ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கிருந்து க்ரௌன் தியேட்டரிலிருந்து எடுத்து விட்டு அதை ஸ்ரீனிவாசா என்ற ஒரு அரங்கில் அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அது அந்த தியேட்டரை வந்து அதில் வந்து சேர்த்துக்கிறாங்க 75வது நாள் விளம்பரத்தில். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு ஏமாற்று வேலை இது என்பதை வந்து நீங்களே வந்து பார்த்து உணர்ந்து கொள்ளலாம். வெளியான அரங்குகள் 3, அது வந்து பிளாசா, புவனேஸ்வரி, க்ரௌன். ஆனால் 75வது ஆடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்ரீனிவாசா தியேட்டரை வந்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி 100வது நாள் அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் இதே மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக இவர்களுடைய திரைப்படம் வந்து படுசுமாராக தான் வந்து போச்சு. படம் வந்து அருமையான படம், படகோட்டி வந்து மிக நல்ல படம், அருமையான பாடல்கள், ஸோ நல்ல ஒரு படப்பிடிப்பு, திரைக்கதை, இது எல்லாமே வந்து நல்ல ஒரு விஷயங்கள். ஆனால் இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவு வந்து ஓடலை. அது ஒரு ஃபெயிலியர் படம் தான் அந்த காலத்திலே வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்க தன்னுடைய ஓடாத ஃபெயிலியர் திரைப்படத்தை மூடி மறைப்பதற்காக நடிகர் திலகத்தின் திரைப்படத்தை வந்து சரியாக ஓடலை, 100 நாளைக்கு வந்து ஓட்டினாங்க. ஏன் சரி, நடிகர் திலகத்தின் திரைப்படத்தை ஓட்டினாங்கன்னே நீங்கள் வந்து சொல்லிக்கோங்க. 4 தியேட்டர்லேயுமே வந்து ஓட்டுவாங்க. ஏன், ரிலீஸ் ஆன 3 தியேட்டருக்குள்ளேயும் உங்கள் படத்தை வந்து ஓட்டுறதுக்கு துப்பு இல்லையா? இதுதான் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போது 100 நாள் கூடயும் வந்து ஓட முடியாத ஒரு திரைப்படம் தான் உங்கள் மக்கள் திலகம் கொடுத்துருக்காரு, அதை வந்து நீங்கள் வந்து ஒத்துக்குங்க. ஆனால் இதில் வந்து கேட்டது அப்படின்னா வந்து இவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து பேக் டு பேக் ஃபிலிம் ரிலீஸ் இருந்துச்சு, அதனால தான் அந்த படம் வந்து வெற்றி, அப்போ எதிர்பார்த்த வெற்றியை அடையவில்லை அப்படின்றது. 1964 பார்த்திங்கன்னா உண்மையிலேயே பேக் டு பேக் ரிலீஸஸ்ஸு நடிகர் திலகத்திற்கு இருந்தது. ஸோ இந்த படம் அதுவும் வந்து நீங்கள் தெரியும், தீபாவளி அப்படின்னா 2 படம் ரிலீஸ் ஆகும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு. அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய பறவை, கை கொடுத்த தெய்வம், ஸோ ஆண்டவன் கட்டளை, கர்ணன், பச்சை விளக்கு, இப்படி வரிசையாக ஒவ்வொரு 45 நாட்களுக்கும் வந்து நடிகர் திலகத்தின் திரைப்படங்கள் வெளிவந்து கொண்டே இருந்தன. ஆக இவங்க சொல்கிற மாதிரி வந்து நடிகர் திலகத்திற்கு தான் வந்து எந்த, அதாவது 1953 முதல் 87 வரை பேக் டு பேக் ரிலீஸஸ் வந்து நடிகர் திலகத்திற்கு தான் இருந்ததே தவிர இவர்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ 1 வருஷமோ 2 வருஷமோ அப்படி வேணால் இருந்திருக்கலாம். பட் முக்கால்வாசி எனக்கு தெரிந்தவரை 85% இவர்களுடைய திரைப்படத்திற்கு பேக் டு பேக் ரிலீஸ் என்ற சமாச்சாரமே வந்து கிடையாது. ஸோ ஒரு படத்துக்கு உதாரணத்துக்கு இவங்களுடைய நாடோடி மன்னன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 மாதங்களுக்கு முன்னாடி தான் மகாதேவி வெளியாகுது. அதுக்கப்புறம் நாடோடி மன்னன் ரிலீஸ் பண்ணுறாங்க, பெரிய கேப்பு 11 மாதம். அதற்கு பிறகு சுமார் 16 மாதங்களுக்கு பிறகு தான் வந்து தாய்மகளுக்கு கட்டிய தாலிங்கிற அடுத்த படம் வந்து எம்ஜிஆருக்கு ரிலீஸு. ஸோ ஆக அப்போ அவ்வளோ கேப்பு முன்னும் பின்னும் விட்டே அந்த படம் வெள்ளி விழா கிடையாது நாடோடி மன்னன். ஆனால் அருமையாக வெற்றி அடைந்த திரைப்படம், கிட்டத்தட்ட ஒரு 13 தியேட்டர்ஸில் வந்து 100 டேஸ் ஓடின படம், நல்ல வசூலை ஏற்படுத்தி கொடுத்த படம், அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இவங்க விடுற ஓவர் பில்டப் அளவுக்கெல்லாம் வந்து அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஓட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியெல்லாம் அடைந்த படம் கிடையாது என்பது தான் உண்மை. அதுவும் சரி, படகோட்டிக்கு இப்போ இவர் விட்டுருக்கிற கதையும் சரி, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. அதான் நடிகர் திலகத்திலிருந்து 13 தியேட்டரில் தான் வந்து 50 நாள் ஓடிச்சுன்னு, இதே மிகப்பெரிய ஒரு பொய் பித்தலாட்டம். வெளியான அனைத்து அரங்குகளிலும் 50 நாளை தாண்டி ஓடிய திரைப்படம் தான் வந்து நவராத்திரி.
ஸோ சிட்டிலேயே வந்து நாலு தியேட்டரில் வந்து 100+ டேஸு. ஸோ அதே மாதிரி மதுரை, திருச்சி எல்லா இடத்துலையும் வந்து இந்த படம் வந்து ரிலீஸு. ஸோ அந்தளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் படமாக அமைந்தது என்பது தான் உண்மை. இந்த விளம்பரங்களை பார்த்தால் உங்களுக்கே தெரியும் என்று கூறி இந்த பதிவினை இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வளர்க நடிகர் திலகத்தின் புகழ்.